சாலை பராமரிப்பு பணிகளால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. இது பற்றிய தகவல்களோடு எமது செய்தியாளர் சூரியராஜன் இணைகிறார். சூரியராஜன், இந்த சாலை பராமரிப்பு பணிக்காக எப்போது தொடங்குச்சு இந்த பணி? எவ்வளவு நேரமாக இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கு? இதை களைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடி முதல் ஆத்தூர் சுங்கச்சாவடி கிட்டத்தட்ட இந்த 55 கிலோமீட்டர் தூரத்திற்காக சாலை பராமரிப்பு பணிக்காக கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு கடந்த ஜூலை மாதம் வந்து இந்த பணிகள் துவக்கப்பட்டது. சரியாக இந்த 6 மாதத்தில் வந்து இந்த பணிகள் வந்து முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் சொல்லிட்டு நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி திட்டமிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் வந்து ஆத்தூர் சுங்கச்சாவடி கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆத்தூர் சுங்கச்சாவடி முதல் செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி வரை இந்த சாலை பராமரிப்பு பணிகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றது. இந்த பகல் நேரத்தில் நடைபெறும் இந்த சாலை புதிய சாலை அமைக்கும் பணி காரணமாக தான் வந்து இந்த சுங்கச்சாவடி வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் செங்கல்பட்டு மகேந்திரா சிட்டி முதல் பரனூர் சுங்கச்சாவடி திம்மராஜம்பேட்டை புலிப்பாக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலாக வந்து இந்த போக்குவரத்து நெரிசலானது தொடர்ச்சியாக நீட்டி வருகிறது. எனவே இதன் போக்குவரத்து நெரிசல் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ஒரு கடுமையான நெரிசல் வந்து வாகன ஓட்டிகள் வந்து சிக்கித்து வச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வார இறுதி நாட்கள் சனி மற்றும் ஞாயிறு இந்த 2 நாட்கள் விடுமுறை காரணமாகவும் முகூர்த்த சுப முகூர்த்தம் காரணமாகவும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரே நேரத்தில் தென் மாவட்டத்தை நோக்கி செல்வதன் காரணமாகவும் இந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இந்த சாலை பராமரிப்பு பணிகள் வந்து விரைந்து முடிக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான கோரிக்கை வந்து வாகன ஓட்டிகளுடையும் பொதுமக்களுடைய முக்கியமான கோரிக்கையா இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.